மக்களே, வெல்கம் டு நிம்மிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம புடலங்காய் வச்சு ஒரு கூட்டு செய்யலாங்க. ஹோட்டல் ஸ்டைல்ல நாம எப்படி கூட்டு செய்யலாங்கறத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி கூட்டு செய்யலாங்கறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் புடலங்காய் எடுத்து மேலே இருக்கிற வெள்ளை தோலெல்லாம் நல்லா கத்தியில் நல்லா சுரண்டி விட்டுட்டு நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி நல்லா அறுத்து உள்ளார இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நான் சின்ன சின்ன பீஸை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல்லாக எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நான் இதுக்கு கடலப்பருப்பு தான் நம்ம போட்டு நம்ம கூட செய்ய போகிறோம். ஒரு கையளவு கடலப்பருப்பை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஊற வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும், நாம் ஊற வைக்கல. அதனால் இப்போ நாம் அப்படியே குக்கரில் நம்ம சேர்த்திக்கலாம். கழுவிட்டு குக்கரில் பருப்பையும் போட்டு நம்ம காயையும் நம்ம அறுத்து வச்ச காய் கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி, இது உங்கள் தக்காளி உங்கள் விருப்பம் தான், ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது போட்டு நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது கூட சேர்த்து கலந்து விட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி நம்ம ஒரு 3-4 விசில், 5 விசில் கூட விட்டுக்கலாம். ஏன்னா பருப்பு நல்லா கொலைய வேகிற அளவுக்கு நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் ஒன்று அரைச்சிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். தேங்காய் துருவலை போட்டு இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்து போட்டுக்குங்க. இப்போ பருப்பு வெந்துக்கிச்சான்னு பார்க்கலாம். தேங்காயை நல்லா மையை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ பருப்பு, தக்காளி, காய் நல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். நல்லா கொலைய வெந்தால் தான் கிரேவி நல்லா திக்னஸாக இருக்கும். பருப்பு பாருங்கள், நல்லா கொலைய வெந்துக்குச்சு. இந்த அளவுக்கு வெந்த பிறகு இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற, நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் கிரேவியை நம்ம ஊற்றி அது கூட கொஞ்சம் தண்ணியை கலக்கி ஊற்றி இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நம்ம ரொம்ப தண்ணியாகவும் கலக்கிறது வேண்டாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இது வெந்து நமக்கு வர்றப்ப கூட்டு வந்து நமக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு திக்னஸ் கூட நமக்கு இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நாம் இப்போ இறக்கிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துடலாம். இந்த அளவுக்கு நமக்கு கிரேவி பாருங்கள், இந்த திக்னஸோடு நமக்கு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியில், தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கிங்க. இது கூட கொஞ்சம் கடுகுளுத்தம் பருப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கறிவேப்பிலை, இதை போட்டு நல்லா பொரிய விட்டு நம்ம எடுத்து கூட்டில் நம்ம போட்டுக்கலாம். இந்த கூட்டு சாதத்தோடு நம்ம சாப்பிட்றதுக்கு, அப்பளம் பொரிச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பேச்சுலர்ஸு, வேலைக்கு போகிறவங்க, அவசரத்தில் நம்ம செய்யறதுக்கு இப்படி குக்கரில் வச்சு நம்ம ஒரு 4-5 ஸ்டீம் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வேலை நமக்கு முடிஞ்சிடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரத்துக்கு மட்டும் நீங்கள் பச்சை மிளகாய் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்குங்க. இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் அழுத்திக்கிங்க. தேங்க்யூ.